டெல்லியில் நாளை நடைபெறுவதாக இருந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் மீண்டும் மூன்றாவது முறையாக ஒத்திவைப்பு. அடுத்த கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். சென்னையில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு 500 ரூபாய் அபராதம். நாளை முதல் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் பேருந்துகளை கொள்முதல் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கு. 2213 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. டெல்லியிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அவசரமாக தரையிறக்கம். முசிறி அருகே ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரை கத்தி முனையில் காரில் கடத்திச் சென்ற மர்ம நபர்கள். வீட்டில் இருந்த 12 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்ததால் பொதுமக்கள் பீதி. ஆட்சி பொறுப்பை ஏற்று 1 வருடத்திற்கு மேலாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு. கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் உண்ணாவிரதம். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் முறையீடு. தனி தமிழ்நாடு கோரிக்கையை மீண்டும் எழுப்பினால் எமர்ஜென்சியை திமுக நினைத்து பார்க்க வேண்டும். பாஜக நிர்வாகி பகிரங்க எச்சரிக்கை. மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். பஹல்கா முகாமிலிருந்து குகை கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை. கேரளாவில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை.